சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லை வீட்டில் இருக்கீங்க சும்மா தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ரீல்ஸை பார்க்குற மூலிமா நல்லா ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப ட்ரஸ்டான ஒரு ஆப் தான். இந்த ஆப்பை மூலிமா கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு வழியாக சம்பாதிக்க முடியும். அதுவும் மூணாவது மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா கேஷ் பேர்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆப்பு. இது ஒரு சில தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறதுனால நல்லா ஏர்ன் பண்ணிக்க முடியும். மேலும் ஒரு சில அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வைட் பண்ணுற மூலிமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சில டாஸ்க் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ப்ரைம் போனஸ் அண்ட் டெய்லியும் இருக்குது. ஸோ டெய்லி அப்படின் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாஸ்க் கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இகே நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வாட்ச் ஒன் வீடியோ, வாட்ச் டென் வீடியோ, ஸோ ஃபேஸ்புக் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில புதிய புதிய டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களால் நல்லாவே சம்பாதிக்க முடியும். நம்பர் டூ எகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வைட் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 காயின் கொடுப்பாங்க. 10,000 காயின் அப்படின்னா நமக்கு 1 ரூபி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு இதை கன்வெர்ட் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 20,000 வந்து காயின் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலிமாவும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். நம்ம தேர்டாக சொன்னது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் அப்படின்னா இந்த தேர்டு ரொம்பலாம் ஈஸியாக பண்ண முடியும். பெரிய வேலை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற மூலிமா உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ் போயிட்டுருக்கு. ரீல்ஸ் போனதானே பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு காயின் 12 காயின் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரீல்ஸை முழுசாக பார்க்கணும் கூட அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாவே போதும் உங்களுக்கு வந்து காயின் வந்து ஆட் ஆகிடும். ஸோ 14 காயின் ஆட் ஆயிருக்கு. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ரீல்ஸ் முழுசாக பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு சில ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாவே போதும் உங்களுக்கு வந்து காயின் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 20 காயின் இப்போ பார்த்தீங்கன்னா காயின் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஏர்ன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து எவ்வளோ காயின் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஃபோர்த் மெத்தட் என்னென்னா கேஒய்சி. உங்களுடைய கேஒய்சி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாகவே நமக்கு இன்னுமே அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10,000 காயின் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயிலாம் நீங்கள் இன்ஸ்டால் உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால இன்னுமே உங்களுக்கு காயின் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சு காயின்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 9 மொத்தமாக எனக்கு வந்து 1.59 ரூபா இருக்குது. ஒரு காயினுடைய 10,000 காயின் அப்படின்னா நமக்கு 1 ரூபி அப்படிங்கிற மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ நீங்கள் வித்ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வித்ட்ரா வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் இருக்குது. இப்போதைக்கு பேடிஎம் மட்டும்தான் நமக்கு அன்லாக்கில் இருக்கும். இது எல்லாமே லாக்கில் தான் இருக்கும். நம்மகிட்ட யூபிஐ கூட இருக்குது, மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே இருக்குது. பட் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில்னால உங்களுக்கு பேடிஎம் மட்டும்தான் இருக்கும். பேடிஎம்னா யூபிஐ யூஸ் பண்ணுற பேடிஎம் கிடையாது, பேடிஎம் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆக்டிவ் இல்லைனா உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது நீங்கள் 1 ரூபி வித்ட்ரா பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அந்த வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வரல அப்படின்னா தாராளமாக அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ரொம்ப ட்ரஸ்டான ஆப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 140 ரூபா இருக்குது. எகைன் 280 ரூபா மற்றும் 490 ரூபா. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வித்தின் உங்களுக்கு 1 ஆர் 2 டேஸில் சாரி 1 ஆர் 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் சொல்லியிருப்பாங்க, பட் உங்களுக்கு 1 ஆர் 2 ஹவர்ஸ்லேயே வித்ட்ரா வந்துடுது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வாலெட்டில் கிட்டத்தட்ட 80,000 காயின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ 80,000 காயின்ஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி தாராளமாக சம்பாதிக்க முடியும். வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சும்மா இருக்கிற டைமில் நீங்கள் இந்த ரீல்ஸ் பார்த்தாவே போதும் உங்களால் நல்லாவே சம்பாதிக்க முடியும். ஸோ மேலும் இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன்.